சமூக வலைத்தளங்களால் சரியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் செல்வாக்கு அதிமுகவோட பாட்டாளி மக்கள் கட்சி ஐக்கியம் ஐக்கியமாயிடுச்சு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி சதுரங்கத்தில் தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாவே பாமக நிறுவனர் தலைவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் நினைக்கிறாங்க ஆனா கள நிலவரம் கலவரமாக தான் இருக்குங்கிறது உண்மை எப்படியும் ஜெயிச்சிடலாங்கிற கனவு இருக்குது பாமகவுக்கு எதிர்மறையாக பல்வேறு காரணங்கள் இந்த தேர்தலில் அதிரடியாக காட்டப்போகுது பாமகவின் பெரும் வாக்கு வங்கியே வன்னியர் சமுதாயம்தான் அந்த சமுதாயத்தின் ஆணிவேராக திகழ்ந்தது வன்னியர் சங்கம் இதன் தலைவராக இருந்தவர் காடு வெட்டி குரு பாமகவில் குருவின் பங்களிப்பு ரொம்ப அதிகம் வன்னியர் சமுதாயத்தின் பெரும்பகுதி வாக்குகளை பாமகவுக்கு ஒவ்வொரு தேர்தல் தோறும் சிந்தாம சிதறாமல் பெற்றுத்தருவதில் கில்லாடியான காடு வெட்டி குருவுக்கும் ராமதாஸ் குடும்பத்துக்கும் குரு உயிரோடு இருக்கும்போதே சில உரசல்கள் இருந்துக்கிட்டு தான் வந்தது அதுக்கு பின்னால் குரு உடல்நிலை நலிவுற்ற போது அவரை ராமதாஸ் குடும்பத்தினர் நல்லா கவனிச்சிக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை குரு குடும்பத்தாரால் பகிரங்கமாக இப்போ வெளியிட்டுருக்காங்க இவங்களது அலட்சியத்தால் தான் குரு இறந்துட்டாருன்னு குருவின் தாயும் சகோதரியும் இப்போ சொல்லிக்கிட்டு வர்றாங்க இப்படி குரல் எழுப்பி வர்ற பாமகவினரை சீனியர் ராமதாஸும் ஜூனியர் ராமதாசும் கட்சியிலிருந்து களை எடுக்கும் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் கோபமடைந்தவங்க காடுவெட்டு குருவின் மகன் கலையரசனினுடைய தலைமையில் ஒரு அணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களின் வேகமும் கோபமும் இந்த தேர்தலில் நிச்சயமாக பாமகவுக்கு எதிராக தான் அமையும் அதோட மாவீரன் ஜே குரு வன்னியர் சங்கங்கிற சங்கமும் தொடங்கியிருக்காங்க குருவின் அம்மா அன்புமணியை எதிர்த்து போட்டியிடுவார்னோ அறிவிக்கப்பட்டுள்ளது பாமகவுக்கு நிச்சயம் பெரிய சவாலாக தான் இருக்கும் குரு குடும்ப பிரச்சனை இப்படி இருக்கும்போது ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸின் தளபதியாக விளங்கியவர் வேல்முருகன் இவர் ஒரு கட்டத்தில் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார் பெருமளவு வன்னி இளைஞர்களின் ஆதரவோடு வளம்பெறும் இவர் இப்போ பாமகவுக்கு எதிராக இன்னும் புதிய வேகத்தோடு இறங்குவார்னு தெரியுது அதோட குரு மரண பிரச்சனையை கையில் எடுத்திருக்கோம் இவர் குருவின் மரணம் தொடர்பாக ஏராளமான தகவல்களை திரட்டி வச்சிருக்கிறாரு அதை விரைவில் வெளியிட போகிறேன்னு வேற சொல்லியிருக்காரு அப்போ பலரோட முகத்திரைகள் கிழிந்து தொங்க போகுதுன்னு அவர் பேட்டி தந்திருக்காரு ஆக குருவின் மரண பிரச்சனை இந்த தேர்தலில் வன்னிய சமுதாய மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பங்காற்றுங்கிறதுல சந்தேகமே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் மட்டும்தான் செல்வாக்கு பெற்றுள்ள ஒரு கட்சினாலும் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சிகள் செய்யாத விஷயங்களை கூட துணிஞ்சி செய்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி நிழல் நிதிநிலை அறிக்கையாக இருக்கட்டும் புகை மது இரண்டுக்கு எதிரான நிலைப்பாடாக இருக்கட்டும் ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறது ஊழல் புகார்களை தெரிவிக்கிறதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி மீது இந்த விஷயங்களில் மக்களுக்கு நம்பிக்கை இருந்துக்கிட்டு தான் வந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் கடந்த ஏழு வருஷமா அதிமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்ததாக இருக்கட்டும் அவர்களுக்கு நிகர் அவங்களே தான் அதே மாதிரி ஜெயலலிதாவோட மரணத்துக்கு பிறகு அதிமுக அரசின் ஊழல்களை எதிர்த்து ஆளுநரிடம் புகார் கொடுத்ததாக இருக்கட்டும் அவர்களின் செயல்பாடுகளை விமர்சித்து கழகத்தின் கதை அப்படிங்கிற புத்தகம் எழுதியதாக இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படி வரும் பட்சத்தில் மதியில்லாத கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க அரசு அமைப்போம்னு கூறியதாக இருக்கட்டும் அதுக்காக முதல்வர் வேட்பாளராக அன்புமணியை முன்னிறுத்தி அமெரிக்காவில் ஒபாமா மேற்கொண்ட பிரச்சாரம் போலவே இங்கேயும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இப்படியெல்லாம் பிரச்சாரம் மேற்கொண்ட விதமாக இருக்கட்டும் இது எல்லாமே மக்களுக்கிட்ட பாமகவுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கையே பெற்று தந்துச்சு அதன் விளைவா அதன் விளைவா கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல வெற்றி பெறாவிட்டாலும் கூட சுமார் ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சியால் பெற முடிஞ்சுது ஆனால் இதையெல்லாம் தகர்த்திடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு வாக்கு சேகரிக்கும் இவங்க இருபத்தோரு தொகுதிகளுக்கு நடக்க இருக்கிற இடைத்தேர்தலில் என்ன சொல்லி வாக்கு சேகரிப்பாங்க எவ்வளவு நாளாக ஊழலின் ஊற்றுக்கண்ணுன்னு பிரச்சாரம் செஞ்ச அதிமுக அரச தூயவர்கள்னு சொல்லுவாங்களா அதோட அடுத்து வரும் தேர்தலில் அன்புமணியை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி வாக்கு சேகரிப்பாங்களா அல்லது எடப்பாடிக்காக வாக்கு சேகரிப்பாங்களா சமூக வலைத்தளங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் பாமகவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட போகுது தேர்தலுக்கு தேர்தல் எப்படியும் அணி மாறிடுவாங்க அப்படிங்கிற இமேஜு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்பவுமே உண்டு இந்த கெட்ட பெயர் இருந்தாலும் கூட அவங்க சமுதாய வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் வந்துச்சு ஆனால் இப்போ நிலைமையே வேறு மாதிரி இருக்குது சமுதாய வாக்குகளாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த வாக்காளர்கள் மத்தியில் சமூக வலைத்தளங்கள் மிக முக்கியமான பொருளாக பார்க்கப்படுது எப்போ அன்புமணி ராமதாஸ் ரெண்டு கட்சிகளோடு பேசி வர்றோம்னு சொன்னாரோ அதிலிருந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக முன்னெடுத்த விஷயங்கள் ஜூனியர் ராமதாஸும் சீனியர் ராமதாஸும் உரைத்த சூளுரைகள் எல்லாமே எப்போதும் இணையதளத்தில் கொட்டி கிடக்குது

தன்னோட பதவியே ராஜினாமா செஞ்சுருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணி அமைச்சது பிடிக்கலங்கிறதுனால தான் கட்சி பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்து விலகிறதா அறிவிச்சுள்ள அவர் அதிமுகவோட கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தனால ஊழல் குறித்து இனிமேல் பேச முடியாதுங்கிறதுனால பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்து விலகிறதா சொல்லியிருக்காரு பிரியாவை போன்ற கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் பிரியாவை போல தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் கட்சியிலிருந்தும் கட்சி பதவியிலிருந்தும் வெளிவரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க